மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பாத்திரலாம். நிப்டி 148 புள்ளிகள் உயர்ந்து 25,939 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 384 புள்ளிகள் உயர்ந்து 84,928 புள்ளிகள்ல முடிவடைஞ்சிருக்கு. இது போக இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, வர நாட்கள்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் வெங்கடேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்படியே மார்க்கெட்டும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க சார், கொஞ்சம் நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு. மார்க்கெட் ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னைக்கு சென்செக்ஸ் ஒரு 300 பாயிண்ட்க்கு மேல ஏறிடுது. அதே மாதிரி நிப்டியுமே ஒரு 100 புள்ளிகளுக்கு மேல ஏற்றத்துலதான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. நிப்டி மட்டும் இல்ல, நிப்டி நெக்ஸ்ட் 15 சொல்றது ஒரு அடுத்த நிப்டி 50 பங்குகளுக்கு அடுத்த 50 பங்குகள்னு சொல்லலாம் மார்க்கெட் கேப்ல. அது கணிசமான ஏற்றத்தை இன்னைக்கு பார்த்தது, 1.62%. மிட் கேப், ஸ்மால் கேப், இன்னும் சொல்ல போனா ஸ்மால் கேப் பங்குகள் வந்து நிறைய நல்ல ஒரு ஏற்றத்தை சந்தித்திருப்பதை பார்க்க முடிந்தது. அண்ட் இந்த ஏற்றம் வந்து வெள்ளிக்கிழமை இருந்தது போல ஒரு பரவலாக இருந்ததையும் பார்க்க முடிந்தது. அதாவது அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு பார்த்தோம்னா நிப்டியில எடுத்துக்கிட்டோம்னா 34 பங்குகள் வந்து விலை ஏற்ற பங்குகளாக, 16 பங்குகள் விலை இறக்க பங்குகளாக இன்னைக்கு முடிவடைஞ்சிருந்தது. அதே மாதிரி சென்செக்ஸ்ல பார்த்தோம்னா 19 பங்குகள் விலை ஏற்ற பங்குகள், 11 பங்குகள் மட்டுமே விலை இறக்க பங்குகளாக இருந்தது. பிராடர் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 2,900 பங்குகளுக்கு மேல ட்ரேட் ஆயிருக்கு. அதுல வந்து 1,768 பங்குகள் இன்னைக்கு விலையேற்ற பங்குகளாக முடிவடைஞ்சிருக்கு. விலை குறைந்தது வந்து 1,066 பங்குகள் மட்டும்தான். ஈவன் 52 வீக் ஹைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 176 பங்குகள் வந்து 52 வாரங்களில் தொடாத உச்சத்தை தொட்டது. லோ வந்து 38 பங்குகள். அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண பங்குகள் 155, வாங்குபவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பங்குகள், விற்பவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பங்குகள் 67 பங்குகள் மட்டுமே. ஸோ பிராடர் ரேலியா கண்டினியூ ஆகும் நம்ம பேசின வெள்ளிக்கிழமை என்று வாரம் மூலம். அதே மாதிரி இந்த வாரம் அந்த துவக்கம் வந்து புல்லிஷாக தான் அமைஞ்சிருக்கு. செக்டார்ஸா பிரிச்சோம்னா எந்தெந்த செக்டார்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு சார், எது வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு சார்? இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு டல்லா இருந்த செக்டார்னு எடுத்தோம்னா நெகட்டிவா முடிவடைந்தது 0.5%. நிப்டி ஐடி அது மட்டும்தான், தகவல் தொழில்நுட்பத்துறை மட்டும்தான் இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைந்தது. பட் மற்ற துறை சார்ந்த எல்லா துறை பங்குகளுமே வந்து இன்னைக்கு அந்த குறியீடுகளுமே இன்னைக்கு ஏற்றத்துல, குறிப்பாக பொதுத்துறை வங்கிகள் அதற்கான குறியீடு வந்து இன்னைக்கு ஒரு கணிசம் 3% வரைக்கும் ஏற்றத்தை கண்டது. கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், ரியாலிட்டி அது கூட 2% மேல இன்னைக்கு ஏற்றத்தில் இருந்தது. இந்த கன்சூமர் டியூரபிள்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் 1% மேல ஏற்றத்தில் இருந்தது. மீடியா, மெட்டல், பார்மா எல்லாமே இன்னைக்கு வந்து ஏற்றத்தில் தான் முடிவடைஞ்சது. ஓகே சார். ஸ்டாக்ஸா நம்ம பார்த்தோம்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு சார்? இப்ப நிப்டி எடுத்துக்கிட்டோம்னா நிப்டியில வந்து பஜாஜ் ஆட்டோ, எம்என்எம் ஃபைனான்ஸ், ஓஎன்ஜிசி, ஹீரோ மோட்டார், எஸ்பிஐ லைஃப் இந்த பங்குகள் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குது. ஆனா நிப்டிக்கு வெளியே நம்ம அந்த குறியீடுகள், பொதுத்துறை வங்கிகள் குறியீடு வந்து ஏறி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதுல பார்க்கும் பொழுது அதுல வந்து 12 பங்குகள் தான் இருக்கு. அந்த குறியீட்டுல 12 பங்குகளுமே இன்னைக்கு விலை ஏற்றத்துல இருந்தது. அதுல வந்து மகாராஷ்டிரா பேங்க் வந்து 8% ஏற்றத்துல, அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க், யூகோ பேங்க், இந்தியன் பேங்க், ஐஓபி, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் யூனியன் பேங்க் எல்லாமே 3-4% இன்னைக்கு ஏற்றத்துல இருந்தது. இது தவிர ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய வீட்டுமனை துறையிலையும் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், டிஎல்எஃப், சோபா டெவலப்பர்ஸ், இதெல்லாமே மகேந்திரா லைஃப் இதெல்லாமே வந்து இன்னைக்கு ஏற்றத்துல இருந்தது. ஆயில் அண்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த துறையில வந்து கெயில், ஆயில் இந்தியா, ஓஎன்ஜிசி, பிபிசிஎல், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பெட்ரோநெட், இந்துஸ்தான் பெட்ரோல் இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் இன்னைக்கு ஏற்றத்துல இருந்ததை பார்க்க முடிந்தது. ஓகே சார். நீங்க ரியல் எஸ்டேட்னு சொல்லும் போது எனக்கு டக்குனு ஒரு நியூஸ் ஞாபகம் வந்துச்சு சார், காசா கிராண்ட் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம், அவங்க ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க சார், அதை எப்படி பாக்குறீங்க சார்? அது அந்த நிறுவனம் வந்து டிராப்ட் ட்ரேட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்லுவாங்க, செபியிடம் அதை வந்து அவங்க வந்து ட்ரைல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். எதுக்குன்னா நாங்க இந்த மாதிரி புதிய பங்குகளை வெளியிட போறோம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய நிறுவனம். ரியல் எஸ்டேட் துறை வந்து ஒரு அதிவேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக இந்தியாவில் இருந்துகிட்டு வருது. அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள், அதாவது அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ பார்த்திருக்கோம், இங்க மெட்ராஸ்ல நமக்கு இருக்கவங்களுக்கு இது வந்து புது பிராண்ட் இல்லை, பட் ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அதாவது ஆனுவல் ரிப்போர்ட் அல்லது அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க அல்லது கடனே இல்லாத ஒரு பேலன்ஸ் ஷீட்டா, அதனுடைய லாப நஷ்டங்கள் எப்படி இருக்குங்கிறது பொருத்தம். ரெண்டாவதாக என்ன விலைக்கு அவங்களுடைய பங்குகளை விற்க போறாங்கிறது இன்னும் அறிவிக்கல. அது வந்து அறிவிக்கும் பொழுது இது இரண்டையும் பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு கருத்துங்கிறது சொல்ல முடியும். பொதுவாகவே நம்ம வந்து என்ன சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஐபிஓங்கிறது ஒரு செல்லர் நிறைய பையர் இருக்கக்கூடியது, அதுல வந்து செல்லர் சொல்லக்கூடிய விலையில தான் நம்ம வாங்க முடியும். அதனால நம்ம வந்து இதை எவாலுவேட் பண்ணி தான் வாங்கணும். ஓகே, கொஞ்சம் பொறுத்து இருந்து பாக்கலாம்னு சொல்லிருக்கீங்க.
சார், இப்போ கமாடிட்டிஸ் மார்க்கெட்ஸ் வரலாம் சார், கோல்டு சில்வர் என்ன நிலைமையில இருக்கு சார்? சர்வதேச சந்தை எடுத்துக்கிட்டோம்னா வந்து கோல்டோட பிரைஸ் வந்து திரும்ப அந்த முன் எப்போதும் இல்லாத உச்சத்தை தான் சென்ற வார கடைசியிலிருந்து தொட்டுக்கிட்டு இருக்கு. 2,650 அமெரிக்க டாலர்கள் இருக்கு. இந்த ஆண்டு மட்டும் முதலே சொன்ன 20% மேல ஏறி இருக்குங்க. ஆனால் வெள்ளியினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 53 சென்ட் இறங்கி $31 இருந்துச்சு போன வாரம் முடிவடையும் பொழுது. இப்ப $31 கீழே வந்திருக்குது. அந்த எப்போ $31 தாண்டும் பொழுதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. $29 கிட்ட வரும் பொழுதெல்லாம் ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த ஒரு 8-10% மூவ்மெண்ட் தான் இருக்கு. அது பிரேக் அவுட் ஆகாமல் பிரேக் அவுட் ஆனா புதிய திசையை நோக்கி செல்லும். இன்னைக்கு வெள்ளியினுடைய விலை வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருந்தது. உள்ளூர் சந்தையிலும் MCX எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளியினுடைய விலை சென்ற வாரம் 90,000 கிட்ட இருந்தது, இப்பொழுது 88,900 ரூபாய் கிட்ட இருக்கு. 1% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. ஆனால் தங்கத்தினுடைய விலை வந்து பெரிய மாற்றம் இல்லை. அன்னைக்கு இருந்து அதே 74,200 ரூபாயை ஒட்டி இருக்கு. கச்சாயினுடைய விலையிலும் பெரிய மாற்றங்களிலே 6,000 ரூபாயை ஒட்டி அக்டோபர் மாத ஒப்பந்தம் MCX சந்தையில வணிகமாகிட்டு இருக்குது. ஓகே சார், அடுத்தடுத்து வந்து இந்தியாவில் வந்து ஃபெஸ்டிவல் சீசன் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு சார். இப்போ இதை பொறுத்து தங்கம் விலை வந்து ஏறும்னு எதிர்பார்க்கலாமா, என்ன மாதிரியான டிமாண்ட் ஏற்படும் சார்? ஒன்று, இப்போ ஃபெஸ்டிவல் சீசனை மட்டும் வாங்கிட்டு இருந்த இந்தியா இப்பொழுது மற்ற நாட்களிலும் அக்ஷய திருதேன்னு ஒரு நாள் வருது, அதையும் வாங்குறாங்க. அது போக இப்ப மாதாந்திர சேமிப்புன்னு சொல்லிட்டு அதுல சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய இது வாங்குறாங்க. அதனால நிச்சயம் ஒரு பூஸ்ட்ங்கிறது ஒரு ஃபெஸ்டிவலை ஒட்டி ஒரு சின்னதா டிமாண்ட்ல இருக்கும் அப்படிங்கறத ஒத்துக்கிறேன். ஆனா விலைங்கிறது அதை தாண்டி சர்வதேச நிகழ்வுகளாகும். ரூபாய்க்கு நிகரான அமெரிக்க டாலருடைய அந்த மதிப்பு மாறுதல்களாலும் உள்ளது. உதாரணமா இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரன்சி பார்த்தோம்னா கடந்த ஒரு வாரமாக ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்து வருகிறது டாலருக்கு நிகராக, அல்லது டாலருடைய மதிப்பு குறைந்து வருகிறது சொல்லணும். அப்படி பார்த்தோம்னா சென்ற வாரம் வந்து துவக்கத்துல 84 ரூபாய்க்கு மேல் இருந்தது, ஒரு 84 ரூபாய் அனுசரித்து இப்பொழுது 83.56 ரூபாய்க்கு வந்திருக்கு. இந்த 45 பைசா வீழ்ச்சிங்கிறது டாலரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறிப்பிடத்தக்க ஒரு வீழ்ச்சின்னு சொல்லணும். அந்த மாதிரி டாலருடைய மதிப்பு குறையும் பொழுது அதுவுமே தங்கத்தினுடைய விலையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சர்வதேச சந்தையில தங்கத்தினுடைய விலை அதிகரித்தால் கூட டாலருடைய மதிப்பு குறையும் பொழுது இரண்டுக்கும் சரியாயிடும். டாலருடைய மதிப்பும் உயர்ந்து அமெரிக்காவோட டாலருடைய மதிப்பும் உயர்ந்து தங்கத்தினுடைய விலையும் உயரும் பொழுதுதான் ஒரு நம்முடைய ஏற்றம் தங்கத்து விலை ஏற்றம் கணிசமாக இருக்கும். ரெண்டையும் நம்ம வந்து ஜட்ஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பட் பொதுவாக டிமாண்ட் பிக்கப் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் சார். வேற இன்னைக்கு வந்து நம்ம சந்தை சார்ந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் ஏதாவது இருக்கா சார்? சந்தை சார்ந்துன்னு சொல்றதை விட அதுக்கு ரிலேட்டடா இன்டைரக்டா இப்ப ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி 3 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா விட்டு வெளியேறியது 2021ல. இப்ப திரும்ப மீண்டும் இந்தியாவுக்கு வர்றதா சொல்லியிருந்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் அங்க போனப்ப கூட நம்முடைய தொழில்துறை அமைச்சர் எல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா திரும்ப வரும்பொழுது அவங்க இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதுல கான்சென்ட்ரேட் பண்ண போறதா தெரிகிறது. அதுலயும் குளோபல் மார்க்கெட்ஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வரப்போறதா தெரியுது. இது வந்து ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கிறேன். தொழில் வளர்ச்சிக்கும் வந்து குறிப்பாக நம்முடைய மாநிலத்துக்கு ஒரு நல்ல விஷயமாக பார்க்கிறேன். ரெண்டாவது வோடபோன் ஐடியா. இன்னைக்கு வந்து கோர்ட் ஆர்டர் அதெல்லாம் வெளியே சென்ற வாரம் முழுக்க ஒரு நெகட்டிவான நியூஸ் தான் வந்துகிட்டு இருந்த ஒரு சூழல்ல ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இன்னைக்கு அந்த அளவுக்கு விளையில என்ன சொல்ல போனா ஒரு சிறிய ஏற்றத்தோடு தான் முடிவடைந்தது. காரணம் என்னன்னா அவங்க வந்து தொடர்ந்து அவங்களுடைய அந்த இன்னைக்கு வந்து ஒரு கான் கால் ஒன்று நடந்தது, கான்பரன்ஸ் கால்னு சொல்றது. அந்த கான் கால்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. அந்த நிறுவனம் முதலீட்டாளர்களோடு ஒரு உரையாடலை நிகழ்த்தும். அங்க முதலீடு செய்திருக்கக்கூடிய பெரிய முதலீட்டாளர்கள் மற்றவங்களும் அதை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எத்தனை மணிக்கு நாங்கள் உரையாடல், அந்த நிறுவனத்துடைய தலைமை அதிகாரி அல்லது CFO சொல்லுவோம் அந்த மாதிரி அவங்க வந்து உரையாடுவார்கள். அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் குறித்த கேள்விகளை நாம் கேட்கலாம். நம்முடைய பங்குதாரராக இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து இந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் நல்லா இல்லையே, அல்லது வரக்கூடிய காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும், என்ன உங்க பிளான்ஸ், கடன் வாங்க போறீங்களா, எக்ஸ்பான்ஷன் பண்ண போறீங்களா, டைவர்சிஃபை பண்ண, இந்த மாதிரி கேள்விகளை நாம் கேட்கலாம். இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பா இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து கான் கால்னு சொல்றது, கான்பரன்ஸ் கால்ஸ் சொல்றது. இதை முன்கூட்டியே அறிவிப்பார்கள், அந்த மாதிரி அறிவித்திருந்தார்கள். இன்னைக்கு நடக்க போறதா, இன்று மதியம் வந்து நடந்தது. அதை தொடர்ந்து அந்த அதுல பேசும் பொழுது அவர் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து மொபைல் கனெக்டிவிட்டியினுடைய காஸ்ட் அதனுடைய அடக்கத்தை நாங்க வந்து இது குறைச்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நாங்க வந்து நிறைய விரிவாக்க பணிகளுக்கும் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4G வந்து நல்ல ஃபுல் ஸ்விங்கா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும், 5G வந்து அதிவேகமாக எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நாங்க வாங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட $3.6 பில்லியன் வாங்குறதுக்கு ஏதாவது $300 பில்லியன் அந்த அளவுக்கு வாங்குறதுக்கு நோக்கியா, எரிக்சன், சாம்சங் இந்த நிறுவனங்களோடு ஒப்பந்தம் இருக்கிறார்கள். அப்கோர்ஸ் இதற்கான மூலதனத்தை எங்க திரட்ட போறாங்கன்னு தெரியல. சமீபத்துல அவங்க வந்து பங்குகளை வெளியிட்டு திரட்டிய ஒரு பக்கம் பணம் ஒரு பக்கம் இருந்தா கூட அது பத்தாது. மேலும் கடன் வாங்குவதற்கும் மேலும் பங்குகளை வெளியிடுவது போவதாகவும் தான் சொல்லியிருக்காங்க. அப்படி பங்கு அதிகரித்துக் கொண்டு போகும் பொழுது அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் எவ்வளவு லாபம் ஈட்டி எவ்வளவு திருப்பி கொடுக்க போறாங்கிறது தெரியல. பட் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, இதுல கட்டணம் மேலும் உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இருக்காங்க. சமீபத்துல தான் கட்டணத்தை வந்து உயர்த்தினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப மேலும் உயர்த்தப்பட வேண்டும், அப்போதுதான் நாங்க வந்து நஷ்டத்தை குறைக்க முடியும்னு சொல்லி இருக்காங்க. இது எப்படி இருக்குங்கிறத நம்ம போகப்போதான் பார்க்கணும். ஓகே சார், இன்னொரு பக்கம் அவங்க வந்து அந்த ஏஜிஆர் ஃபீஸ் கட்டுறது தொடர்பான அந்த கேஸும் இருக்குல்ல சார், அவங்க கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்றது. அதான் சொன்னேன், அதுக்கு எதிராக அப்பீல் பண்ணியிருந்தாங்க சென்ற வாரம், கோர்ட் வந்து அதை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஸோ அரசாங்கத்தோடு நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு, ஆயிரக்கணக்கான கோடிகள், ஆயிரம் கோடிகள், பல ஆயிரம் கோடிகள் வந்து வருஷ வருஷம் அவங்க கட்டணும். அப்படி அந்த ஏஜிஆர் டியூ இதுபடி அவ்வளவுலாம் கட்டினா அந்த நிறுவனத்தை நடத்துறதே கஷ்டம். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு மேல கூட அது வந்து லாபத்துல வருமாங்கிறது சந்தேகம். அதனால அவங்க வந்து நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, கடன்கள்ல ஒரு பகுதியை வந்து பங்குகளாக மாற்றியதன் மூலமாக அரசாங்கமும் ஒரு கூட்டாளியாக இதுல வந்து மாறி இருக்குது. சோ இது வந்து ஒரு மூன்று நிறுவனங்கள் தான் இப்ப இருக்கு. இந்த நிறுவனம் போயிடுச்சுன்னா ரெண்டு நிறுவனங்களுக்குள்ள வரும்பொழுது டியோபோலின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த டியோபோலிங்கிறது ஆஸ் குட் அஸ் மோனோபோலி, தனியா ஒரு நபர் நடத்துறதுக்கு சமமானது ரெண்டு பேருன்னா கூட்டு பணியை நடத்தலாம் எப்படி வேணாலும். சிமெண்ட்ல எல்லாம் நம்ம பாத்திருக்கோம், அந்த மாதிரி நிறைய நடந்து காம்படிஷன் கமிஷன் வந்து பெனால்டி போட்டதெல்லாம் நம்ம சமீப காலங்கள்ல பாத்திருக்கோம். பேப்பர் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி நடந்திருக்கு, காக்கல்ல இருந்ததெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க காம்படிஷன் கமிஷன். சோ அதனால இது வந்து அரசாங்கம் அவ்வளவு சுலபமாகவும் வந்து இந்த நிறுவனம் வந்து நசிந்து போவதற்கோ அல்லது தொலைந்து போவதற்கோ விட்டுறமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ண போறாங்கிறது நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கலாம். ஓகே 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 சார். சார், இப்போ பஜாஜ் ஹோம் ஃபினான்ஸ் வந்து அவங்க கொடுத்த அந்த ஐபிஓ மாதிரி வேற ஏதாவது நிறுவனங்கள் வந்து கொடுக்குற ஐடியால இருக்காங்களா சார்? அதே துறையில் ஈடுபட்டு வரக்கூடிய, அதாவது அதே துறை நேரடியா சொல்ல முடியாது, பட் ஒரு என்பிஎஃப்சி, எஸ்டிபி பைனான்சியல் சர்வீசஸ் லிமிடெட்னு ஒரு நிறுவனம், ஒரு மிகப்பெரிய நிறுவனம், பங்குச்சந்தையில பட்டியலிடப்படாவிட்டாலும் அதற்கு வெளியே அது ஏற்கனவே வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல இந்தியா முழுவதும் கிளைகள் வச்சிருக்காங்க. எச்டிஎஃப்சி வங்கியினுடைய துணை நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து அவங்களுடைய பங்குகளை வந்து விரைவில் வெளியிடலாம் என்ற செய்தி வந்திருக்கு. வந்தாங்கன்னா அவங்க வந்து பல ஆயிரம் கோடிகள் அதற்கான பங்குகளை வெளியிடுவாங்க. இப்போ போர்டு, அவங்களுடைய போர்டு வந்து சமீபத்தில் சந்தித்தது, அதில் 2500 கோடி அளவுக்கு புதிய பங்குகளை, அந்த 2500 கோடி ரூபாய் அளவுக்கு புதிய பங்குகளை வெளியிட்டு நிதி திரட்டுவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது ஆஃபர் ஃபார் சேல்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்து பங்குகளை வைத்திருப்பவர்களுடைய பங்குகளையும் ஓரளவுக்கு விற்பதற்கு வழி இருக்கு, அதுக்கும் வந்து பிளான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு திறம்பட நடத்தி வரக்கூடிய ஒரு நிறுவனம், நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு துறையில் இருக்காங்க. ஆனால் திரும்பவும் என்ன விலைக்கு பங்குகளை வெளியிட போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் முதலீட்டாளர்கள் முடிவெடுக்கணும். சார், இந்த வாரம் சந்தையில நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரியான நிகழ்வுகள் நம்ம வந்து காத்துக்கிட்டு இருக்கு, எப்படி இருக்கும் மார்க்கெட்? சந்தையினுடைய போக்கை குறுகிய காலத்தில் நிர்ணயிப்பது அந்தந்த வாரம் வரக்கூடிய சில புள்ளி விவரங்கள். உதாரணமா நாளைக்கு வந்து அமெரிக்காவில் ஹவுசிங் இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது, அதாவது வீட்டு விலை, அது குறித்த. அதே மாதிரி இந்த வாரத்துல நடுவில் கூட ஹவுசிங் ஸ்டார்ட்ஸ், புதிதாக துவக்கப்பட்ட வீடுகள் என்ன, அந்த அளிக்கப்பட்ட பர்மிட் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியான, இந்தியாவை பொறுத்தவரை இன்று வெளியான ஒரு புள்ளி விவரம், HSBC நிறுவனம் வெளியிட PMI, Purchasing Managers Index னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அணுகி, நூற்றுக்கணக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியா முழுவதும், தொழில் நிறுவனங்கள், அவங்கள அணுகி நீங்க என்ன அடுத்து உங்களுடைய பிளான் என்ன, இந்த மாதத்திற்கு அடுத்த மாதத்திற்கு எவ்வளவு வாங்க போறீங்க, பர்ச்சேஸ் பண்ண போறீங்க, என்ன மாதிரி பண்ண போறீங்கன்னு கேள்விகள் கேட்டு அதை வச்சு ஒரு டிமாண்ட் எப்படி இருக்கும், வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு உறுதி பண்றது. அது வந்து அந்த மாதம் முடிந்த பிறகு அதற்கு அடுத்த மாதம் வெளியிடுவார்கள் இந்த HSBC PMI இண்டெக்ஸ்ங்கிறது. இதுல மேனுபேக்சரிங் PMS ஒன்று இருக்குது, அது வந்து உற்பத்தி துறை, அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதுல அது குறித்த புள்ளி விவரம். இன்னொன்னு சர்வீசஸ் இண்டெக்ஸ் இருக்கு, அது சேவை துறையை குறிவைத்து வரக்கூடியது. இது ரெண்டையும் சேர்த்து காம்போசிட் இண்டெக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. இது மூன்றும் வந்து மாதம் மாதம் வெளியாகும், அந்த மாதம் முடிந்த பிறகு. அந்த மாதம் முடிகிறதுக்கு முன்னால 20ஆம் தேதிக்கு பிறகு பிளாஷ் PMI ஒன்று வெளியிடுவாங்க. இந்த முதல் 15-20 நாட்களை வைத்து ஒரு இன்டர்மீடியட்டா ஒரு டேட்டா கொடுக்கிறது, அது ஒரு கன்ஃபார்ம்டான டேட்டா இல்ல, ஒரு இண்டிகேஷன் மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து இன்று வெளியிட்டு இருக்கிறார்கள். அதுல என்ன சொல்றாங்கன்னா, சர்வீசஸ் சேவை துறை அந்த இண்டெக்ஸ் வந்து 58.9 இந்த செப்டம்பர் மாதத்திற்கு 58.9 இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 60.9 இருந்தது, அதோட குறைவாகத்தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேனுபேக்சரிங் PMI, உற்பத்தி துறை சார்ந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்ங்கிறது வந்து 56.7 சொல்லியிருக்காங்க. போன மாதம் 57.5 இருந்தது, அதை விட சற்று குறைவாக இருக்கிறது. காம்போசிட் இண்டெக்ஸ் சொல்லக்கூடியது PMI வந்து அந்த பிளாஷ் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 59.3, போன மாதம் ஆகஸ்ட் மாதத்திற்கு 60.7, இதுவும் குறைவா இருக்கு. இதுல குறைவா இருக்குங்கிறது நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, அந்தந்த மாசம் சரியே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் 50க்கு மேல் இருக்கும் வரைக்கும், இது 50க்கு மேல் இருக்க வரைக்கும் அது வந்து ஒரு குட் இண்டிகேஷன், தொழில் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். இது ஒரு விஷயம், பாசிட்டிவான விஷயம் என்று சந்தையை பொறுத்தவரை. ரெண்டாவது வந்து IDBI வங்கி வந்து ஒரு இது வெளியிட்டிருக்காங்க, ஒரு ஆய்வு அறிக்கை ரிப்போர்ட்னு சொல்லலாம். IDBI கேபிட்டல்,
அவங்க வந்து வெளியிட்டு இருக்கக்கூடியதுல இந்தியா வந்து 2032 10 trillion எக்கானமியாக, அதாவது ஒவ்வொரு 1.5 ஆண்டுக்கும் 1 trillion இன்னைக்கு இருக்க லெவல்ல இருந்து ஜிடிபிக்கு ஆட் ஆகிட்டே போகும் ஒவ்வொரு 18 மாதத்திற்கும் சொல்லியிருக்காங்க. அப்படி நடக்கும்பொழுது 2032 உலகில் 3rd மிகப்பெரிய பொருளாதாரமாக 2030 நம்ம வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீண்ட கால அடிப்படையில் நம்முடைய பங்கு சந்தைக்கும் நம்முடைய பொருளாதாரத்துக்கும் வலு சேர்ப்பதாக அது உறுதி செய்வதாக இருக்கிறது நம்ம எடுத்துக்கலாம், ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஷார்ட் டேர்ம்ல நான் சொன்ன இந்த புள்ளி விவரங்கள் தான் அந்த சந்தையினுடைய போக்கை தீர்மானிப்பது. அந்த அடிப்படையில மார்க்கெட் டெக்னிக்கலா ரொம்ப புல்லிஷா இருக்கு, சர்வதேச சந்தைகளும் புல்லிஷா இருக்கு, அந்த புல்லிஷ்னஸ் தொடர்வதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாக தெரிகிறது. சார் ரொம்ப நன்றி சார், பல விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அதை நம்ம எப்படி பார்க்கலாம்ன்றதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில திரும்பி பார்ப்போம் ஐபிஎஸ் ஃபினான்ஸ்ல. நாளை மாலை நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் வந்து எங்களுக்காக நீங்க விளக்கி சொல்லணும் சார். நாளை மாலை சந்திப்போம். வேட்டி சேலையை மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்கணுமா? அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும். இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். உனக்கும் எனக்கும் வேட்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்.